சமையலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உணவுகளை தயாரிக்கப்படுற எண்ணெய் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. சமையலில் எண்ணெய்கள் வந்துட்டு உணவை சரியாக சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதோடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்ல நிலையில் தான் இருக்கானும் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப நாள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம பிஎம் ஹெல்த் கேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சமையல் எண்ணெய் உண்மையாகவே கெட்டு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலேயே சமையல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஒருவேளை சமையல் எண்ணெய் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலோ இல்லைன்னா சரியான நிலையில் சேமிக்கப்படலைனாலும் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். ரொம்பவே குறைந்த தரமான எண்ணெய் சரியாக சேமிக்கப்படுறத சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ப்ரீமியம் தரமான எண்ணெய்களை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், அது மட்டும் கிடையாது ரொம்பவே பாதுகாப்பானதும் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணெய் வந்துட்டு மோசமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல், அதாவது வாசனை. ஸ்மெல் நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு ஸ்மெல் இருக்கும், அதாவது நீங்கள் எண்ணெய் முதல் முதலாக வாங்கினீங்கன்னா அந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும். அதே ஸ்மெல் வந்துட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் வந்துச்சு, ஒரு சிட்டடிக்கிற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த ஸ்மெல் இல்லாமல் வேறு மாதிரி ஏதாச்சும் ஸ்மெல், ஒரு புளி ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு தோன்றுச்சுன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோற்றம். எண்ணெயோடைய கலர் பார்த்தீங்கன்னா மாறி இருந்தால் அந்த எண்ணெய் வந்துட்டு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காய்கறி எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த மாதிரியான சில எண்ணெய்கள் வந்துட்டு எப்போவுமே அறை வெப்பநிலையில் தான் சேமிக்கணும். இந்த எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய பிளேஸ்லேயோ இல்லைன்னா சூரியன் படுற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் எண்ணெயை வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி எண்ணெய், அப்புறமா இந்த எள்ளு எண்ணெய்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில வகையான எண்ணெய்கள் வந்துட்டு மற்ற எண்ணெய் வகைகளை விட ரொம்பவே மென்மையானதுங்க. இந்த மாதிரியான எண்ணெய்களை கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடிய மாதிரியான கண்டெய்னரோ இல்லைன்னா பெட்டியோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை சூடாக இருக்கக்கூடிய ஒரு சில பெட்டிகளில் போட்டு வைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய பெட்டிகளில் நீங்கள் இந்த எண்ணெய்களை போட்டு வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும், ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கூலிங்காக இருக்கக்கூடிய கண்டெய்னர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எந்த நிலையில் இருக்கணும், எப்படி ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.